ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பிராங்க்லினுக்கு தானோஸோட பவரை கொடுத்து தான் ப்ளே பண்ண போறோம். பிராங்க்லின் தானோஸா மாறதுக்கு நீங்க எல்லாம் தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. நீங்க எல்லாரும் இப்ப லைக்க போட்டீங்கன்னா பிராங்க்லின் தானோஸா மாறிடுவான். எல்லாரும் இப்ப லைக்க போட்டீங்களா? 3, 2, 1 மாறிடுறான் பிராங்க்லினே. அடாடே, நம்ம தானோஸ் கிட்ட இருந்த பவர் ஃபுல்லா இப்ப பிராங்க்லினுக்கு வந்துருச்சு. நம்ம பிராங்க்லினை தானோஸா மாத்திட்டோம். இப்ப நம்ம தானோஸோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஓடி பார்க்கலாம். இங்க போடு, செம்ம ஸ்பீட்ல ஓட முடியுது நம்மளால. சரி, இப்ப நம்ம கையில இருக்கிற மந்திரக்கல் சக்தி மூலமா என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10க்கும் மேல நம்ம கிட்ட பவர் இருக்கு. ஒன்னொன்னா யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம பவர் ஷாட்னு ஒரு பவர் இருக்கு. இந்த ஸ்டோன் என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப பவரை யூஸ் பண்ணுவோமா? போடு. இங்க பாத்தீங்களா, நம்ம கையில இருந்து ஒரு லேசர் பீம் மாதிரி போகுது. அந்த லேசர் பீம் எது மேலாம் போதா ஃபுல்லாவே அப்படியே பத்திட்டு ஏறுது. கிட்டத்தட்ட நம்ம சூப்பர்மேன் கண்ணுல இருந்து ஒரு ஒளி வரும்ல, அந்த மாதிரி தான் போல. எது பட்டாலும் சும்மா அப்படியே கறிக்கு தள்ளுது. வேற லெவல்ல இருக்கு இந்த பவரு. சரி ஓகே, வாங்க இதை வச்சு கொஞ்சம் தீச்சிட்டு அடுத்த பவர் வந்து என்னன்னு யூஸ் பண்ணலாமா? ஸோ போடு. இங்க பாத்தீங்களா, கார்ல சும்மா அடிச்சு நொறுக்கி விடுறான். மொத்த காருமே அப்படியே பறக்குது. இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் தூரமா போயிட்டு அடுத்த பவர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம தானோஸ் கிட்டக்கிற அடுத்த பவர் யூஸ் பண்ண போறோம். இந்த பவர் வந்து ஸ்டோன் ஹிட்ன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கல்லா மாறுமா? போடு. நம்ம எந்த மேலாம் இந்த பவரை யூஸ் பண்றோமோ அது ஃபுல்லா கல்லா மாறுது. இங்க பாருங்க, ஒரு கார் கல்லா மாறி எவ்வளவு தூரம் பறந்து போய் விழுது. சரி வாங்க, அந்த போலீஸ்காரா தான் வாங்கிக்கூடாடே. போலீஸ் ஏதா பாரு, மொத்த பேரு கல்லா மாத்துறேன். இந்த பவர் வேற லெவலுக்கு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா மொத்த காரும் அப்படியே கல்லா மாறுது. ஆளுங்களாம் பறந்து வந்து விழுறாங்க, காரு மட்டும் கல்லா மாறிடுச்சு. இந்த கீழே வந்து விழுந்தாங்களா அவங்களையும் கல்லா வந்து மாத்தலாம். இங்க பாருங்க, கல்லா மாறிட்டு கார்லாம். வாங்க இந்த போயிட்டு அதுக்கு முன்னாடி அவனாச்சு இருந்தா ஹெலிகாப்டரா, அதை வாங்கிக்கோடா. ஹெலிகாப்டரும் கல்லா மாத்தி போட்டோம்ல, யாருக்கிட்ட? நம்ம தானோஸ்னா சும்மாவா? தானோஸோட பவர் என்னன்னு தெரியாம மோதறீங்களா மொத்த பேர்? உங்க பாருங்க, சும்மா திட்டு திட்டுன்னு ஓடிட்டு இங்க வாங்கிக்கோடா கல்லா மாறியா. அதை பாருங்க, அந்த கல்ல ஒரே ஒரு வெட்டு தான், அவ்வளோதான். தூள் தூளா போயிட்டான். கிட்டத்தட்ட கல்ல மாத்திட்டு எல்லாரும் போட்டு தள்ளிடலாம். சரி வாங்க, அடுத்த பவர் வந்து என்னன்னு யூஸ் பண்ணலாம். அடுத்த பவர் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கத்தியை மர வச்சுட்டோம். நம்ம கத்தி இல்லாம வெறும் கையிலே சண்டை போடும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் கல்லா மாறிட்டு செத்தி போங்கடா. அந்த மாதிரி கார்லாம் கல்லா மாறிடுச்சு. இங்கே ஒருத்தனா ஒளிஞ்சு சுடுறியா என்ன, உன்னை விடமாட்டேன். அதான் இங்கே ஒருத்தர் இருக்கான். வாங்க இப்போ அவங்ககிட்ட போயிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த பவரை ஃபுல்லாக போடு. இந்த கல்லே நம்மளை தொட்டு பறந்து போகுது. இப்போ அடுத்த பவர் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்களை ஃபுல்லாக மாத்திர பவர்னு நினைக்கிறேன். இப்போ இருங்க, வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். போடு. இங்கே பாருங்கள், காரு ஃபுல்லாக மீனாக மாறிடுச்சு. ஆளுங்களை ஃபுல்லாக மாத்திரேன். இங்கே பாரு, ஹோ என்னடா இது, கோழியாக மாறி வர்றாடியே போலீஸ். இப்போ நாயாக மாறிட்டா, இப்போ பன்னியாக மாறிட்டான். ஆடா பாவிகளா, இந்த ஸ்டோன் வந்து பயங்கரமாக இருக்குது. இதனோட பவர் இங்கே பாருங்க, மாடெல்லாம் மாறிட்டு ஓடுது. சிங்கம், சிங்கமாக மாறிட்டு போகுது. புளியாது சிங்கப்புலி போல. சரி வாங்க இந்த காரை மாற்றிடுவோம். இந்த கார் பாருங்க, மாடாக மாறி ஓடுது. போடு, வேற லெவல் இந்த பவரு. கிட்டத்தட்ட எனக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் இந்த பவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இருக்கிறவங்க ஃபுல்லாக மாடு மயில் குயிலாக மாற்றி அப்படியே ஓட விட்றலாம் ரோட்டில். அந்த மாதிரி இருக்குதே. சரிங்க, இந்த காரை மாற்றுவோமா? இங்கே பாரு, பெரிய டால்ஃபின் மீன், அப்புறம் பன்னிக்குட்டி. டால்ஃபின் மீனே பன்னிக்குட்டியாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்காங்களே இவங்கள ஃபுல்லாக மாற்றலாம். அந்த அடையே எங்கடா வர போலீஸே, இங்கே ஒருத்தர் செத்து இருக்கான்ல, அவனுக்கு வந்து நம்மளால் வந்து அடுத்த கல்ல யூஸ் பண்ணி உயிர் தர முடியும். இருங்க, ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருந்த உயிரை ஃபுல்லாக வாங்கலாம். இருங்க அடே, உயிரை கொடுத்துட்டு போடா. உன் உயிரை கூடுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து அந்த ஆரஞ்சு கலர் உயிர் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ அந்த உயிரை ஃபுல்லாக நம்மக்கிட்ட எடுத்து நமக்கு வந்து இன்னும் சக்தி ஏறிட்டே போதே. அதனால் அவங்ககிட்ட இருக்கிற உயிரை ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம மறுபடியும் உயிரை கொடுப்போம். இருங்க, இப்போ வந்து மொத்த பேருக்கிட்டே இங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர்கிட்ட உயிரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாக உயிரை கொடுப்போம். இந்த வாங்கிக்கோடாடே, எவனை அவங்க விழுந்து நிற்கிறவன், எவனையும் விட மாட்டேன்டா, ஒருத்தனையும் விட மாட்டேன். சரி, நிறைய பேர் செத்துட்டாங்க. வாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம உயிரை கொடுப்போம். இருங்க, அவ்வளோதான், இப்போ செத்து போயிட்டான்ல. டே எந்திரிச்சு வாடா தம்பிடே, இங்கே பாரு, தானோஸ் வந்து உயிர் கொடுக்குறான். பார்த்துக்கோ, நான் அவ்வளோ பெரிய நல்லவன், உனக்குலாம் உயிர் கொடுத்துருக்கேன். இந்த இங்கே ஒருத்தன் படுத்துருக்கான், இவனுக்கு உயிர் கொடுப்புமா? இந்த எந்திரா, பார்த்தீங்களா, இவனுக்கும் உயிர் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, கொடுப்பேன். ஏண்டா போனால் போதும், உயிர் கொடுத்தா என்னவே அடிக்கிறியா? அதை வாங்கிக்கோடா. ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டேன். எங்கே செத்து போயிட்டாங்க பாவன்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்தா உயிரை வாங்கிட்டு வந்து நம்மளே அடிக்கிறியா? அதை பாரு, எந்திரி எந்திரி எந்திரி, எல்லாரும் செத்து போன மொத்த பேர் எந்திரிங்களா? மொத்த பேருக்கு உயிரை கொடுக்கலாம். இது ஒரு பயங்கரமான ஸ்டோனாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டோன் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்ததுலே முன்ன பார்த்தது வந்து ஆளுங்களை ஃபுல்லாக மாற்றி மாற்றி என்னன்னாலே மாற்றிக்கலாம். ஆனால் செத்து போனவனுக்கு உயிர் தரானா? இந்த ஸ்டோன் தான் ஒரு பயங்கரமான ஸ்டோரி. இதை வாங்கிக்கோடா. எங்கே நான் உயிர் கொடுத்தா என்கிட்டே வந்து அடிக்க வரீங்களா? சரி ஓகே, இப்போ அடுத்த ஸ்டோன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அடுத்த ஸ்டோன் வந்து கிராவிட்டி ஸ்டோனு. இந்த கிராவிட்டி கல்லை வச்சு மொத்த பேரும் இங்கே பாரு, மொத்த பேரையும் இந்த கிராவிட்டி இல்லாமல் மேலே பறக்க விடலாம். அதுக்கப்புறம் கிராவிட்டி வந்தால் மொத்த பேர் கீழே வந்து நொறுங்குறாங்க. இப்போ இந்த கல்லையை வச்சு கீழே இருக்கிற மொத்த பேர் ஹைட்டை ஏற்றலாம், மறுபடியும் கீழே வர வச்சிடலாம். கிராவிட்டி இல்லாமல் பறக்கிறாங்க பாரு, மொத்த பேரும் பறக்கிறான், மொத்த பேரும் கீழே வந்து விடுறான். இந்த கிராவிட்டி ஸ்டோனும் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம பாலத்து மேலே போயிட்டு அடுத்த பவர் என்னன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். போடு.
சரியான ஜம்ப் அல்குக்கே டஃப் கொடுப்பான் போல. ஒரே ஒரு ஜம்ப் தான் அடிச்சான், கிட்டத்தட்ட பாதி ஊரவே தாண்டி வந்து ஏறிட்டோம். சரி வாங்க இங்க இருக்கல பைபாஸ் அது மேல போவோம். கரெக்டா ஜம்ப் அடிச்சிடறா தானோஸே, இங்க இருந்து ஒரு ஜம்பே, அப்புறம் இது மேலேருந்து அந்த இடத்துல ஆடா பாவி கீழே வந்துட்டேனே. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட பவர் ஸ்டோன் இருக்குது, நாம் ஜம்ப் அடித்தோம் அப்படின்னா இந்த மேப்பில் பாதிக்கு மேலே போய் விழுந்துருவோம். சரி வாங்க இங்கேருந்து இங்கேருந்து ஒரே ஒரு ஜம்ப் தான், அவ்வளோதான் சென்ட்ரல் வந்தாச்சு. சரி இதுக்கு மேலே வந்தாச்சா, இப்போ வந்து என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 ஸ்டோன் பார்த்துட்டோம். அந்த 4 ஸ்டோனோட பவர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராவிட்டி ஸ்டோன் இருக்குல்ல நம்மக்கிட்ட, லாஸ்ட்டாக அந்த கிராவிட்டி பவர் தான் யூஸ் பண்ணுங்க. பாரு நம்ம கிட்ட போனாலே போதும், நம்ம கிட்ட வர்றது எல்லாமே கிராவிட்டி மூலமாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பறக்குதே. இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாங்கிக்கோனே நெருப்புடா, அடுத்தது தாடா நெருப்பு பவரே, இது வந்து நெருப்பு ஸ்டோனு, இது என்ன ஸ்டோனு, இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் தானோஸ் என்னன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட நெருப்பு பவரா தானோஸின் நெருப்பு பவரா மொத்த பேரி அப்படி கரிகருன்னு கறிக்கிறவன். இந்த வாங்கிக்கோனோட போலீஸே மொத்த பேருக்கு நெருப்பு பவர் அடே, இந்த நெருப்பு பவர் தான் நீங்கள் வந்தீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா பார்க்கலாம். சரி ஓகே அடுத்த பவர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிளாக் ஹோல், உங்களுக்கு தெரியுதா என்னை சுற்றி கருப்பாக ஒரு வளையம் பந்து மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் பிளாக் ஹோலு. இந்த பிளாக் ஹோல் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன், பூமிக்குள்ளே போயிடுச்சு. சரி இருங்க வேறு ஒன்று யூஸ் பண்ணலாம், ஏன்னா பிளாக் ஹோல் மூலமாக வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பொருளையும் அப்படியே அதுக்குள்ளேயே போயிடும். போடு இப்போ உருவாக்குறோம் பாரு பெரிய பிளாக் ஹோலுங்க பார்த்தீங்களா, போடு இருக்கிற காரு பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாத்தையும் அப்படியே அடித்து உள்ளே இழுக்குது அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே. கிட்டத்தட்ட புக கிளம்புது, இருக்கிற எல்லாமே இந்த பிளாக் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அழிச்சிரும், ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளேயே போயிடும்ல. அப்புறம் எங்கேருந்து எவனே இருக்க மாட்டாங்க. பார் இந்த ஹெலிகாப்டர் உள்ளே போதான்னு சொல்லிட்டு பார்ப்போமா, ஹெலிகாப்டர் செம்ம ஸ்பீல் வருது, போடு வந்த ஹெலிகாப்டர் அப்படியே உள்ளே போயிடுச்சு. சரி ஓகே எல்லாமே வர்றது எல்லாமே அந்த பிளாக் ஹோல் உள்ளே போகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அதனால் இந்த பிளாக் ஹோலை மட்டும் கேன்சல் பண்ணி விட்டுட்டு அழிச்சு விட்ருவோம். இப்போ வாங்க அடுத்த பவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பவர் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் ஒன்றும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணுறேங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி அடுத்த பவருக்கு போவோமா, அடுத்த பவர் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன யூஸ் பண்ணலாம், இது வந்து ஹிப்னடைசிங், அதாவது அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறானா, டே நீ நம்பாளா மாறிடுறா அப்படின்னு சொல்லிட்டா போதும், இவன் வந்து நம்பாளா மாறிட்டான். இப்போ கன் எடுத்து பார்த்தீங்களா அவனை சூட ஆரம்பிக்கிறான், அதனால் இதை வந்து மைண்ட் ஸ்டோனு நினைக்கிறேன், இது பேர் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி இந்த 4-5 பேர் நம்ம பக்கம் வசமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களே அவனை வச்சே சுட வைக்கிறோம், எப்படி வேறு லெவலாக அதான் வாங்கிக்கோடா டே. அடா பாவி இவங்களே ஃபுல்லாக நம்ப ஆளாக மாற்றலான்னு பார்த்தா மொத்த பேர் செத்து போயிட்டீங்களே, காலில் பட்டதுக்கே செத்துட்டீங்க. சரி இங்கே பார்த்தீங்களா ஹெலிகாப்டர் ஏரோப்ளைனு எது வந்தாலும் சரி நம்ம கிட்டே நெருங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவங்களே வச்சு சும்மா போடு போடுன்னு போட்டு தள்ளுறாங்க. இந்த காருக்குள்ளே யாருமே இருக்கீங்களா, அதுக்குள்ளே சுட்டுட்டாங்களா, நம்ம ஆளுங்க சரியான ஸ்பீடாக இருக்கிறாங்க பாங்க, பாருங்கள் மொத்த பேரை நம்மளை சுற்றி சுற்றி நிற்கிறாங்க, எவன் வந்தாலும் கிட்டே நெருங்க விட மாட்டாங்க, மொத்த பேரை நம்மளை சுற்றி 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 வரவங்கள ஃபுல்லாக சுட்டுட்டே இருக்கான் வேறு மாதிரி பண்ணுறாங்க. சரி வாங்க இங்கேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் யாராச்சும் வருவாங்கல்ல அவங்கள வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம், டே காருக்காரா போயிட்டியா தப்பிச்சு போயிட்டான், சரி இல்லைனா இவனை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணியிருக்கலாம், இவங்ககிட்டயும் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி போயிட்டான், இங்கே ஒரு ஹெலிகாப்டர் வருது, அந்த ஹெலிகாப்டர் கிட்டே வரட்டும், மேலே கிறவனே மேலேயே மாற்றிடலாமா, இதோ இங்கே ஒருத்த டே என்னடா அங்கே பார்த்துட்டுக்கிற நீ நம்பாளே, இப்போ பாருங்க இவன் நம்பாளாயிட்டான், உள்ளேருந்து ஒரு கன் எடுத்துகிட்டு டப்பு 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 டப்புன்னு அவன் கூட வரவனே சொல்கிறான், அவன் முழிச்சிருப்பான் இவ்வளோ நேரத்துக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இதுலேயே நிறையா இருக்குது, அதாவது கன்று மாற்றிக்கலாம், வெறும் மைண்ட் கண்ட்ரோலு கன்று என்னென்ன கையில் கன்று வரணும்னு சொல்லிட்டு. இப்போ பாரு இவன் கையில் வந்து இப்போ ராக்கெட் லான்ச்சர் வரப்போகுது ஆர்பிஜி, இந்த லான்ச்சரை வச்சு கூட வரவனை ஃபுல்லாக தூள் தூள் ஆக்கடா, அவன் வந்த வண்டியை வச்சு அவனே சொல்கிறான் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த ஆளுக்கு இருங்க, வேறு எதுனா அந்த மூளை மட்டும் இருக்குல்ல அது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற கன்று கன்று அடா பாவிகளா, இவங்ககிட்ட கன்று இருக்கா அதனால் கன்று மாறல, இந்த மூளை மட்டும் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தரானா அது இந்த காரில் ஒருத்தரா அதை மாறிடுறா, இப்போ அவன் நம்பாலாம் மாறிட்டான், இப்போ அவங்ககிட்ட கன்னெல்லாம் எதுவுமே இருக்காது, அவங்ககிட்ட ஒரே ஒரு கத்தி மட்டும் இருக்கும், அந்த கத்தியை வச்சு எனிமையை ஃபுல்லாக போயிட்டு குத்தி குத்தி கொலை பண்ண போகிறான், அதாவது நம்மளை யாரெல்லாம் அடிக்கிறானோ அவன் ஃபுல்லாக இவனுக்கு எனிமையாக தருவான், அதனால் நமக்கு பாடி கார்டாக அவன் வேலை செய்வான். சரி ஓகே இது ஒரு பாடி கார்டு மந்திரக்கல் போல், இந்த மந்திரக்கல் நல்லா தான்ப்பா இருக்குது, போட்டு தள்ளுறான்டே விட்றா விடாதரா குத்துறா குத்துறா என்னடா நின்று பார்த்துட்டே இருக்கிற, அவன் சண்டைக்கு வந்தால் தான் குத்துவானோ, அவன் என்னை சுடுறான் இவன் பார்த்துட்டே இருக்கிறான், நீயும் நம்பாளாக மாறிடுறேன். சரி ஓகே இவனும் நம்பாளாக மாறிட்டான் அவனும் நம்பாளாக மாறிட்டான். சரி வாங்க இப்போ போயிட்டு அடுத்ததாக பாப்போம், மடுத்த கல்லை வந்து யூஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தனை யூஸ் பண்ணிட்டு போனோமே, இங்கே ஒரு 4 பேர் அவங்க இன்னும் அங்கேயே நின்றுக்கிறாங்க, அங்கேயே நின்று சுட்டுட்டு கிடக்குறாங்க. சரி வாங்க தர 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 தரன்னு ஓடுறா ஓடுறா தானோஸ் ஓடே ஓடு என்ன ஸ்பீடு போடு ஜம்பே, கிட்டத்தட்ட சரியான ஸ்பீடில் வருவாங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் நேரத்தில் ஓடுவான் போல். சரி வாங்க இப்போ அடுத்த பவர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் மண் இதெல்லாம் தூக்கி அடிக்கிறதா. சரி ஓகே இதை வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒன்று குறி வச்சோன்னா
பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து நாம் எதை கூறி வச்சோமோ அதை அடிக்கிறது. இந்த ஸ்டோன் பேர் என்னன்னு தெரியலையே, இந்த ஸ்டோன் பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோனோட பவரு ஹெலிகாப்டர் ஏதாவது வாங்கிக்கோடா, யாரை சொல்கிறதுக்கு ஹெலிகாப்டரோடு வரீங்க, நீங்கள்லாம் எனக்கு புஷ்பான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுவீங்க. இங்கே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த பெரிய பெரிய கல் கில்லு எது இருந்தாலும் சரி பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தூக்கி தூக்கி அடிக்கிறதே, அதுதான் இந்த கல்லோட பவரு. வாங்கிக்கோங்கடா, மொத்த பேரும் வந்த கார் மூலமாக பறக்கிறா. ஓ, இது அழித்து பிடிச்சிட்டோம்னா மொத்தமாக இன்னும் நிறைய எடுக்குதுப்பா, அதை வாங்கிக்கோ. இங்கே பார்த்தீங்களா, டாக்டர் ஸ்டேஞ்சை வந்து அவன் இது பண்ணுவான்ல, அடிக்கும் போது அப்படியே மொத்தமாக பிடிச்சி அடிப்பானே, அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஃபுல்லாக நிறைய அடிபட்டுருக்குல்ல, இதை முழுசாக குறி வச்சு தூக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, மொத்தமாக பறக்குதே, இந்த மொத்த பறந்ததே ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்தேன், இந்த கல் மேலே போட்டு போலடா, மொத்த பேர் அப்படியே தூள் தூளாக பறந்து போகிறாங்க. திருவாங்க, இதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக ஓடி போயிட்டேன், வேறு பவர் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்களை ஃபுல்லாக பறக்க வைக்கிறதா? ஆமாம், ஆளுங்களை ஃபுல்லாக, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காரை ஃபுல்லாக பறக்க வச்சு அடிச்சோம்ல, அது மாதிரி இது ஆளுங்களை ஃபுல்லாக பறக்க வச்சு ஒரு அடியை போடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து கீழே விழுது, ஆள் இருந்தால் தானே வருவேன், அதனால தான் விழுதே. சரி ஓகே, அடுத்த பவர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அடுத்தது வந்து இன்ஃபினிட்டி பீமா? ஆமாம் ஆமாப்பா, இந்த தானோஸை தாறு போட்டு தலைமுறை ஒரு பீம் போகல அந்த பவர் போல இது. கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா சக்தியும் ஒரே இடத்துல அப்படியே தூக்கி ஒரே இடத்த குறிப்பாத்து அடிக்கிறது. அது பட்டது இந்த கரண்ட்டு ஷாக்கு மாதிரி ஒளி போகுது. பாருங்கள் என்ன வேகத்தில் கையிலேருந்து போயிட்டே இருக்கேன். இந்த க்ளவுஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த பவர்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து போட்டு தெளிவிடுவாங்க, இதை யூஸ் பண்ணவே முடியாது. நம்மக்கிட்ட இருக்கு, ஆனால் பவர் இருந்தாலேயோ வேறு ஏதாச்சும் பண்ணி போட்டு தெளிவிடுவாங்க. இப்போ தான் பார்க்குறேன் 5 ஸ்டாரா, நம்மக்கிட்ட தானோஸ் பவர் இருக்கிற வரைக்கும் 50 ஸ்டார் வந்தாலும் ஈஸியாக அடிக்கலாம். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெஷல் அட்டாக்கா, இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு ஸ்பெஷல் அட்டாக்கு. இப்போ நம்ம யாராச்சும் அடிக்கணும்னு சொல்லணும்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துலேருந்து மறைஞ்சு அந்த இடத்துக்கே கிட்ட போயிட்டு செம்மட்டு அடிக்கிறோம். அப்போ பார்த்திங்களா அந்த கார்கிட்ட எப்படி வந்தேன், இந்த இடத்துலேருந்து மறைஞ்சு அந்த இடத்துல போகிறது, இது ஒரு பயங்கரமான பவராக்குது. கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ தானோஸோட முக்கியமான பவரே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மாப் போடுறதா, அந்த கை ஒரு சொடிக்கு போட்டோம்னா போதும் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாத்துலேயும் பாதி பாதி பேர் அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த பவர் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணோம், அந்த பவரை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தானோஸோட மொத்த பவரை யூஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சரி ஓகே, கொஞ்ச நேரம் இவங்களை வட்டும் வேலை காட்டுவோமா, இதை வாங்கிக்கோங்கடாடே, இதை இருடா வரேன், ஸ்னாப் போட்டு உங்கள் மொத்த பேரையும் முடிக்கிறேண்டா, ஜோலியை முடிக்கிறேண்டா, பாருடாடே இந்த ஊர்லேயே இப்போ பாதி பேர் தான் கிடைக்கேன், 1, 2, 3 ஸ்னாப் போட்டுட்டேன், எங்கே எவனும் சாகலை, என்னடா தானோஸோட ஸ்னாப்புக்கே எவனும் சாகலையா, கரெக்டாக போட்டேன் என்னன்னு தெரியல, இதை வாங்கிக்கோங்கடா, முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் அப்படியே புசிங்க காணாமல் போகிறாங்க, பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு, இந்த இடத்துல ஒருத்தர் புசிங்க காணாமல் போயிட்டான், சரிங்க நான் இன்னொரு டைம் போடுறேன், இங்கே எவனாச்சும் இருந்து காலி ஏறுவான், போடா போடு, புகையாக வந்து அப்படியே கீழே விழுந்து காணாமல் போயிட்டான். அந்த ஸ்பைடர்மேன் மறைவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மறைஞ்சு போயிட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான், இருங்க இவனையும் மறைக்கலாம், போடு, இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் மறையலை, கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா அந்த காரில் பாருங்கள், 2 பேர் தான், ஒருத்தன் காலி அந்த பக்கம், ஒருத்தர் ஜீப்பில் காலி, எல்லாமே அப்படியே மறைஞ்சு பொத்து பொத்துன்னு அப்படியே சாம்பலாக போகிறாங்க, போடு வேறு மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட இந்த தானோஸோட பவர்லேயே பயங்கரமான பவர்னா அது இது தான். ஏன்னா இந்த பவர் யூஸ் பண்ணும் போது இருக்கிறதுலே பாதி பேர் இருந்தாங்கன்னா அதுலேயும் ஒன்று பாதி பேர் தான் இருப்பாங்க, பாதிக்கு பாதி மொத்த பேரையும் சாம்பல் ஆக்கிடலாம், அந்த மாதிரி ஒரு பவரே. கிட்டத்தட்ட நம்ம தானோஸோட எல்லா பவரையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா, பாய் பாய்.